இன்றைய இந்த விசேட நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்ததாக ஹஜ் பெருநாள் கவியரங்கடை கேட்கலாம். இன்றைய கவியரங்கடை தலைமை தாங்கி நடாத்தி வைக்க இலங்கையின் பிரபல கவிஞர் மேமன் கவி அவர்கள். தியாகத் திருநாளாம் ஹஜ் பெருநாள் தனிலே வான் அலை வழியாக தியாகப் பயணமாம் ஹஜ்ஜின் மகிமை சொல்ல தலம் தந்த கங்காரு தேசமாய் ஆஸ்திரேலியா தமிழ் வாழனியின் வளர்ப்பிறைக்கும் அதன் முகாமை தோழமையான மோமுது மூஷினுக்கும் சக கவி பாடிகளுக்கும் செவி கதவு திறந்து எம் கவிகளை வரவேற்க காத்திருக்கும் ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி வளர்ப்பிறை நேர்களுக்கும் அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று வளர்ப்பிறை சாலையில் தியாகத்தின் மகிமை சொல்ல கவி சொற்கோர்வையால் என்னுடன் நின்று இங்கு இணைந்துள்ளார் நான்கு கவி குரல்கள். அவர்தம் கவி குரல்கள் இனி செவிக்கும் முன்னே என் தலைமை கவியின் சில வீச்சுக்களை உங்கள் செவிகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். என் தலைமை கவியின் சில வீச்சுக்களை உங்கள் செவிகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். கருப்பு போர்வை போர்த்தி வெளிச்ச வீழாய் வழிகாட்டும் காபத்துல்லா மைதானத்தில் ஹஜ்ஜு கடமைக்காய் மக்கள் வெள்ளமாய் திரண்டு நிற்கும் மானுடர்களே. கருப்பு போர்வை போர்த்தி வெளிச்ச வீழாய் வழிகாட்டும் காபத்துல்லா மைதானத்தில் ஹஜ்ஜு கடமைக்காய் மக்கள் வெள்ளமாய் திரண்டு நிற்கும் மானுடர்களே, அந்த புனித வெளிச்சம் தன்னை மனதில் நிறைத்து கொண்டு வாருங்கள். அந்த புனித வெளிச்சம் தன்னை மனதில் நிறைத்தே கொண்டு வாருங்கள். நாங்களே பலசாலிகள் என கருதி கொண்டோருடன் உறவு கொண்டு உலக அமைதியை கெடுப்போரால் இருளில் மூழ்கி கிடக்கும் சமூகத்துக்கு ஒளியூட்ட அந்த வெளிச்சம் தன்னை மனதில் நிறைத்தே கொண்டு வாருங்கள். உலகம் முழுதுக்குமாய் அழுது அழுது கேட்ட உங்கள் துவாவின் ஓசை உலக வெளியின் சதையை கிழித்து கற்கட்டும். உலகம் முழுதுக்குமாய் அழுது அழுது கேட்ட நீங்கள் கேட்ட உங்கள் துவாவின் ஓசை உலக வெளியின் சதையை கிழித்து கற்கட்டும். மனதில் தியாகத்தின் ஒளிதனை சுமந்து வரும் அஜ்ஜாதிகளின் ஊர்வலத்தில் சொற்களின் கோர்வையால் ஒன்றரை கலக்க முதலில் வருகிறார் மலைகள் சூழ் மண்ணாம் இலங்கை கண்டி மண்ணின் மகள் இவர். தலை நிமிர்ந்து வியர்ந்து பார்க்கும் வண்ணம் அறிவின் அரியாசனத்தில் அமர்ந்து புலம்பெயர் சூழலில் இஸ்லாமிய மனவள நலத்தை வளர்க்கும் அறிவுஜீவி சமூக பணியோடு இலக்கிய பணி செய்யும் சகோதரி மதீனா இல்யாஸ் சாஃபி பொலிவார்த்தன் கவிதன்னை. தாய்நாட்டு கலைஞர்களை ஒன்றிணைக்கும் தனித்துவமிக்க வளர்ப்புறையின் திறன்மிக்க தயாரிப்பாளர் முகமது முஹசின் அவர்களே, முத்து போல் சிதறும் கவிமணிகளை கோர்த்தெடுத்து மாலை தொடுக்க வந்திருக்கும் தலைமை கவி மேமன் கவி அவர்களே, முத்துக்கள் நின்னும் இந்த மேடையிலே இதோ நான் சில்லறையை சிதற வந்திருக்கிறேன். செவிசாய்க்க சம்மதமா? பிறை பத்து துல்ஹஜ் பிறந்து விட்டது. புதைந்து போன சரித்திரம் ஒன்று புதுப்பிக்கப்படுகிறது. அன்று புதைந்து போன சரித்திரம் மீண்டும் இன்று புதுப்பிக்கப்படுகிறது. நெருப்பு கிடங்கில் வீசப்பட்ட பின்பும் பொசுங்கி போகாமல் புடம் போட்ட தங்கம் போல் மெருகேறி வந்த எங்கள் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் சரித்திரம் இன்று மீட்டப்படுகிறது. அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் அல்லாஹ் தன் அடியான் ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டான் என்றால் நம்ப முடிகிறதா? சிருஷ்டிகர்த்தாவே சிநேகிதனாய் ஏற்றுக்கொண்டு ஹலீலுல்லா என்று கௌரவிக்கப்பட்ட கண்ணியத்துக்குரிய அந்த நபி வேறு யாருமல்ல,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். ஆம், இவர் சிருஷ்டிகர்த்தாவுக்கே சிநேகிதன். தௌஹீதால் கோட்டை கட்டி தக்வாவால் வேலி கட்டி வாழ்ந்த இந்த இறை தூதரின் தியாக வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த தியாக திருநாள், ஹஜ் பெருநாள் என்னும் இந்த தியாக திருநாள். இறை நேசத்தை வென்ற எங்கள் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குறையொன்றும் இருந்ததாம், குழந்தை பாக்கியம் இல்லையே என்று. தவமாய் தவம் இருந்து தள்ளாத வயதிலே தகப்பன் பெயர் சொல்ல ஒரு தனையன் பிறந்த போது இஸ்மாயில் என்று அதற்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அந்த மகிழ்ச்சி சொற்ப ஆயிலோடு மடிந்து போனது. மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் பட்டு போன பாலையிலே தன்னந்தனியாக விட்டு போக இறைவனின் கட்டளை வந்தது. பச்சிலம் பாலகனை பாறைகளுக்கு மத்தியிலே பரிதவிக்க விட்டு போகலாமா? தாயும் மகனும் தனிமையில் தவிப்பார்களா? தாகத்தில் மடிந்து விடுவார்களா? உதவிகள் ஏதுமின்றி ஒரு குலைந்து போவார்களா? நோயின்றி நிற்கதியாகி விடுவார்களா என்ற தயக்கமும் தடுமாற்றமும் நெஞ்சிலே கொஞ்சமும் இல்லையே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு. ஆணையிட்டு ஆண்டவன் மேல் அசையாத நம்பிக்கை வைத்து அவன் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு குடும்பத்தை விட்டு எட்டி போய்விடுகிறார். அவர்களை எட்டி பார்க்காமலே போய்விடுகிறார். இது தண்டனை அல்ல, ஒரு தகப்பனாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. ஒரு தகப்பனாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அந்த சோதனையின் வேதனையை விழுங்கி பொறுமையை போர்வையாக்கிக் கொண்ட நபியின் குடும்பத்துக்கு பரிசாக கிடைத்ததுதான் ஜம்ஜம் நீரூற்று. படைத்தவனின் பரிசாக கிடைத்ததுதான் ஜம்ஜம் நீரூற்று. இப்ராஹிம் நபி அவர்களின் சத்திய சோதனை இத்துடன் முற்று பெற்றதா? இல்லை, கட்டுடலோடு வளர்ந்து ஆளான காலை இஸ்மாயிலை வெட்டி பலியிடுமாறு மீண்டும் கட்டளை வருகிறது. காலை இஸ்மாயிலை வெட்டி பலியிடுமாறு மீண்டும் கட்டளை வருகிறது. என்ன செய்தார் இப்ராஹிம் நபி? தயங்கினாரா? தடுமாறினாரா? புலம்பினாரா? போராடினாரா? மறுத்தாரா? மன்றாடினாரா? இல்லவே இல்லை. கல்வியை குழப்பமுன்ற ஷைத்தானை கல்லெறிந்து விரட்டிவிட்டு கத்தியை கையில் எடுக்கிறார். கத்தியை கையில் எடுக்கிறார். கழுத்தறுக்கும் தருவாயில் கத்தி வெட்ட மறுக்கிறது. கத்தி வெட்ட மறுக்கிறது. அது மலங்கி போன கத்தி அல்ல, அல்லாஹ்வின் கட்டளையில் முடங்கி போன கத்தி. அருமை மகனை விடுவித்து விட்டு ஓர் ஆட்டை பலியிடுமாறு இப்ராஹிம் நபிக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஐயாமுத் தஷ்ரீக்குரிய நாட்களிலே இந்த ஆணை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு தந்தையின் தியாக உணர்வு கௌரவிக்கப்படுகிறது. ஒரு தந்தையின் தியாகம் கௌரவிக்கப்படுகிறது. இவரின் வாழ்வின் சில பக்கங்கள் ஹஜ் யாத்திரிகர்களுக்கு வாஜிபாக்கப்பட்டுள்ளன. காரணம், கௌபா என்ற புனித ஸ்தலத்தை கட்டி முடித்தவரே இவர்தான். எங்கள் ஹலீலுல்லா அன்று கையேந்தி கேட்ட துவா கபூலானதால் தான் பாலையாக இருந்த மக்கமா நகரம் இன்று சோலையாக மாறி மக்கள் வெள்ளம் அங்கே கரை புரண்டோடுகிறது. அந்த வெள்ளத்தில் ஒரு துளியாகி கௌபாவை தரிசித்து வர நாமும் தவமாய் தவம் இருக்கிறோம். இறைவா, இப்ராஹிம் நபியை போல் இன்னல்களை நாம் அனுபவிக்கவில்லை. உன் தீனுக்காக தியாகங்கள் ஏதும் நாம் செய்யவும் இல்லை. ஆனால் எங்கள் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள உன் ஆலயத்துக்கு எங்களையும் அழைப்பாயா? காபா என்னும் ஆலயத்துக்கு எங்களையும் அழைப்பாயா? கனவுகளோடு கையேந்துகிறோம் காபாவை காண்பதற்காக. இறைவா,
எங்கள் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள உன் ஆலயத்துக்கு எங்களையும் அழைப்பாயா? எம் ஈமானை காக்க கையேந்தி செம்மண்ணா மக்காவின் உலக வெளிச்ச வீழாம் காவாவை காண துடிக்கும் எல்லோரின் ஏக்கத்தை எடுத்துச் சொன்னார் சகோதரி மரீனா இல்யா சாஃபி. நன்றி அவருக்கு. உயிருக்கு உயிரான உத்தம புத்திரனின் கழுத்தருகே ஈமானிய பலத்தின் தத்துவத்தை உலகுக்கு அறிவிக்க கத்தியினை கொண்டு போன தியாக நபியின் மண்ணுக்கு போனவர்களே, தன் நல கொள்கைக்கு ஆயுதமேந்தி அப்பாவி மக்கள் உயிர்களை கொள்ளையடிக்கும் உயிர் கொல்லிகள் இல்லாமல் போக உயர் ஔடலம் தன்னை கொண்டு வாருங்கள். எல்லா பொழுதுகளிலும் தொழுது தொழுது உருகி உருகி அல்லாஹு அக்பர் எனும் அறை கூவல் விட்டு நீங்கள் கேட்கும் துவாவின் ஓசை உலகவெளியின் காதினை கிழித்து கேட்கட்டும். இனி வருவார் கனிவான கவி, மேடையில் அடக்கமாய் கவி வாசிக்கும் அன்பான கவி. இலங்கையில் மார்க்கட் செம்மல் தாசிம் மௌலவின் கண்டுபிடிப்பு. இலங்கை மார்க்க செம்மல் தாசிம் மௌலவின் கண்டுபிடிப்பு. வாசம்மாலா சொற்களின் கோர்வையில் தியாகத்தின் இத்திகாசத்தை எடுத்து இயம்ப வருகிறார் கம்மல் துறை இக்பால். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு. மணிவிழா கண்ட மனிதநேயன் மேன்மை மிகு மேமன் கவி தலைமையில் தியாகத் திருநாள் கவியரங்கில் கவிபாட விளைகிறேன். களம் அமைத்து தந்த ஆஸ்திரேலிய தமிழ் வானொலி வளர்புரைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள். இறைமறை போற்றும் இதிகாச சுவடுகள், இப்ராஹிம் நபியின் இறை நேச தடயங்கள், அல்லாஹ்வின் ஆணை அடிமனசை அசைக்க அருந்தவ புதல்வனை அறுத்து பலிகொடுக்கும் துணிவு. அல்லாஹ்வின் ஆணை அடிமனசை அசைக்க அருந்தவ புதல்வனை அறுத்து பலிகொடுக்கும் துணிவு. வரமாக கிடைத்த மகனை வாளுக்கு இரையாக்க பொருத்தத்தை புதல்வனிடம் பொறுமையாக கேட்டதுமே. கர்த்தாவின் நாட்டம் அதுவென்றால் கடுகளவும் யோசிக்க வேண்டாம், கத்திக்கு கழுத்தை நீட்ட புத்தியோடு பதிலளித்தார் புதல்வர். கர்த்தாவின் நாட்டம் அதுவென்றால் கடுகளவும் யோசிக்க வேண்டாம், கத்திக்கு கழுத்தை நீட்ட புத்தியோடு பதிலளித்தார் புதல்வர். மலக்குகளை கூட மலைக்க வைத்த இலக்குகளை நோக்கிய ஈமானிய பயணம் அது. கருங்கல்லை பிளந்த கத்தி கழுத்தை அறுக்க மறுத்தது. நரபலியை விரும்பாத நாயகனின் நற்செய்தி உலகுக்கு புரிந்தது. முத்தாம் நபி முகம்மது முன்னோராம் உத்தம நபி இஸ்மாயில் எனும் பத்தரை மாற்று தங்கம் பிறக்க இத்தரை எத்தனை தவம் புரிந்ததோ. சொத்தாக நாம் மதிக்கும் சத்தியத்தை காத்திடவே புத்திரராம் நபி இஸ்மாயில் போல் எத்தனை பேரை பெற்றுள்ளோம் நாம் சத்தியத்தின் சாகுபடிகள் சான்று சொல்ல அணிவகுக்க நித்தியமாய் முக்தி பெற நிதர்சனங்கள் வழிகாட்டும். இறைவனின் ஆணையை இப்ராஹிம் நபி ஏற்றதால் ஏகனை வணங்க எழுந்தது ஆலயம். ஹஜ்ஜுக்கான அழைப்பு காது வழியே கல்பை அடைய கடல் என பெருகுது சனத்திரல், அது கியாமம் மட்டும் தொடருது. லெப்பைக்க அல்லாஹும்ம லெப்பைக்க, லெப்பைக்க லா ஷரீக்க லக லெப்பைக்க, இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க லா ஷரீக்க லக். தக்குவாவை படம்போடும் தல்பியாவின் முழக்கங்கள், தியாகத்தை பறைசாற்ற நபி இப்ராஹிமை நினைவூட்டும். சமத்துவம் அங்கே சமரசமாக, சரிசமம் அதுவே அணிகலனாக,
மாட்சிமை பொருந்திய காட்சிகள் யாவும் மனிதம் தேடும் சாட்சிகளாக. மாட்சிமை பொருந்திய காட்சிகள் யாவும் மனிதம் தேடும் சாட்சிகளாக. கவனிடப்பட்ட மையத்துக்களை நினைவூட்டும் இஹ்ராமின் வெள்ளை துணிகளும், மகசரை மணக்கண் முன் கொண்டு வரும் அரஃபாவின் வெட்டவெளியும் எத்தனை ஹாஜிகளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும், எத்தனை ஹாஜிகளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். பாவங்கள் கரைந்த பாலகர்களாய் பரிணாமம் பெற இறைவனை இறைஞ்சுவோம். படைத்தவன் கட்டளை என்பதும் பச்சிலம் பாலகனோடு பாலை நிலத்தில் தனித்து விடப்படுகிறார் பதிவிரதை அன்னை ஹாஜிரா. படைத்தவன் கட்டளை என்றதும் பச்சிலம் பாலகனோடு பாலை நிலத்தில் தனித்து விடப்படுகிறார் பதிவிரதை அன்னை ஹாஜிரா. மனித வாடை முகரமுடியா முரட்டு பாலை நிலத்தில், மனித வாடை முகரமுடியா முரட்டு பாலை நிலத்தில், பசிக்கு அழுகிறது குழந்தை புசிக்க கொடுக்க ஒன்றுமில்லாது கையை பிசைகிறார் அன்னை. மலலையின் சத்தம் அதிகரிக்க துடித்து போகிறார் அவர். உதவிக்கு ஆளும் உயிருக்கு உணவும் தேடி இடமும் வளமுமாக ஓடுகிறார். கருணையாளனை கெஞ்சுகிறார் கையேந்தி கதறுகிறார். உதவிக்கு ஆளும் உயிருக்கு உணவும் தேடி இடமும் வளமுமாக ஓடுகிறார். கருணையாளனை கெஞ்சுகிறார் கையேந்தி கதறுகிறார். உலக அதிசயம் இஸ்மாயிலின் காலடியில் ஊற்றெடுக்கிறது. ஆம், சம்சம் புறப்படுத்து பொங்கி பிரவாகிக்கிறது. ஆம், சம்சம் புறப்படுத்து பொங்கி பிரவாகிக்கிறது. ஹாஜராவின் கால்பட்ட இடங்கள் தான் ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். ஹாஜராவின் கால்பட்ட இடங்கள் தான் ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். இஸ்மாயிலின் காலடியில் ஊட்டெடுத்த சம்சம் விஞ்ஞானம் விழிவுதங்கும் அதிசயம். பாசத்தை மிஞ்சும் பக்தி, பக்தியை சீராக்கும் இறையானை. ஆணையில் துளிர்விடும் தியாகம், தியாகத்தை நினைக்கையில் மெய்யுருகும், தியாகத்தை நினைக்கையில் மெய்யுருகும். நபி இப்ராஹிமை கேட்டாலே சருத்திரம் சிலிர்க்கும். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அறுத்து பலி கொடுப்போம். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அறுத்து பலி கொடுப்போம். அதர்மத்தையும் அநியாயத்தையும் அடியோடு வேறறுப்போம். அல்லாஹ் ஒருவன் என்ற முழக்கம் அடிமனசில் உருப்பெறட்டும். மறை தந்தவன் திருப்தியே மறுமைக்கு வெற்றி என்று மனசார நம்புவோம். மறை தந்தவன் திருப்தியே மறுமைக்கு வெற்றி என்று மனசார நம்புவோம். மகிஷரை நினைத்தே வாழ்வோம். விட்டு கொடுப்பதால் வாழ்வு பட்டுப்போல் ஆகும். தோளை தட்டி கொடுப்பதால் சந்தோஷம் பெருக்கெடுக்கும். தியாகத்தின் புத்தகத்தில் தலையாய பக்கங்கள் இவை. விட்டு கொடுப்பதால் வாழ்வு பட்டுப்போல் ஆகும். தோளை தட்டி கொடுப்பதால் சந்தோஷம் பெருக்கெடுக்கும். தியாகத்தின் புத்தகத்தில் தலையாய பக்கங்கள் இவை. புன்முறுவல்களால் கூட பல நேரம் வன்முறைகள் வலுவிளக்கும். புன்முறுவல்களால் கூட பல நேரம் வன்முறைகள் வலுவிளக்கும். மன முரண்பாடுகள் இன முறுகளை தத்தெடுக்கும். மன முறிவுகள் கூட மனது வைத்தால் மாற்றம் காணும். அறுத்து பலி கொடுப்பது மட்டுமல்ல ஆசைகளை அடக்கி வாழ்வதும், அறுத்து பலி கொடுப்பது மட்டுமல்ல ஆசைகளை அடக்கி வாழ்வதும், அமைதிக்காக அடங்கி போவதும் கூட தியாகத்தின் மறுபதிப்புகள் தான். அமைதிக்காக அடங்கி போவதும் கூட தியாகத்தின் மறுபதிப்புகள் தான். இறை நேசர் நபி இப்ராஹிமை இதயத்தால் மீட்டி பார்க்கும் தியாக திருநாளின் தித்திப்பான வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். விட்டு கொடுப்பதனால் வாழ்வு பட்டு போலாகும். விட்டு கொடுப்பதனால் வாழ்வு பட்டு போலாகும். தோல் தட்டி கொடுப்பதனால் சந்தோஷம் பெருகெடுக்கும். தியாகத்தின் புத்தகத்தின் தலையாய பக்கங்களை அழகிய கவிவரிகளால் திறந்து காட்டினார் கம்மல் துரை இக்பால். அவருக்கு எம் நன்றிகள். மாறுபட்ட தோல் நிறங்கள் ஆனாலும், வேறுபட்ட முகங்கள் ஆனாலும், தாளிட்டு தலை வணங்கும் திசைக்கு போனவர்களே, பேதமற்ற உலகை உருவாக்கும் வழிதனை கொண்டு வாருங்கள். பேதமற்ற உலகம் தன்னை உருவாக்கும் வழிதனை கொண்டு வாருங்கள். கல்புக்குள் நிறைந்து கிடந்த கரைதனை கரைக்கச் சென்று, கல்புக்குள் நிறைந்து கிடந்த கரைதனை கரைக்கச் சென்று, பால் மனம் மாறா பாலகர்களாய் இல்லம் திரும்பும் இனிய தோழமைகளே, உலக மாந்தர் உள்ளங்களிலே உறைந்து கிடக்கும் கரைதனை கரைக்கும் மருந்தினை கொண்டு வாருங்கள். கரைதனை கரைக்கும் மருந்தினை கொண்டு வாருங்கள். காபத்துல்லா மைதானத்தின் மைந்தர்களே,
எல்லா மண்மடியிலும் புதைந்து போன மானுட நேசம் எழுந்து வர சஃபா மருவா எங்கும் அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து தலைவணங்கும் இறைவனிடம் பொங்கும் அழகுடைய நீங்கள் கேட்கும் துஹாவின் ஓசை உலக வெளியின் சதையை கிழித்து கேட்கட்டும். பெண் பத்திரிகையாளர், சகமொழி சிங்கள தமிழ் மொழி பேர்ப்பாளர், பல மாசிகைகளின் ஆசிரியை, தன் மெல்லிய கவி வரிகளால் பாதுக்குள் மலிந்து கிடக்கும் அறியாமைகளை நேருக்கு நேராய் அடையாளம் செய்யும் நூருல் ஐன் நஜ்முல் ஹுசைன் இனி தருவார் தன் கவிதன்னை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இடரொளித்து மறையளித்த இறைவனுக்கே புகழனைத்தும். வானலை தவழும் தெண்டல் எம் வார்த்தைகள் சுமந்து வந்து தீனிசை செய்தி சொல்லி தியாகத்தின் கதையை ஓதும். செவிவழி அதனை கேட்டு நெஞ்சில் சேமிக்க வந்த நேயர் அரங்கத் தலைவர் மேவன் கவியே, அருகிலே ஒன்று சேர்ந்து உறக்கமே கலைய கவிதை உறுதியாய் சொல்வதற்கு புறப்பட்டு வந்த புலமை பொங்கிடும் கவிஞர்கால் அனைவருக்கும் சலாம் உரைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னையாம் ஹாஜராவின் இணையற்ற தியாக கதையை எண்ணியே பார்க்க வைக்கும் ஹஜ் என்னும் பெருநாள் இன்று. அன்றவர் பாலை மண்ணில் அல்லாவின் அருளை வேண்டி துன்பத்தை தாங்கி செய்த தியாகத்தை எண்ணி பார்ப்போம். திண்ணிய எண்ணத்தோடு பெண்குலம் செய்யும் தியாக கண்ணியம் பேணி நிற்போம். அவர் தம் லட்சியம் வெல்லச் செய்வோம். ஹஜ்ஜுக்கு செல்லும் மாந்தர் ஹக்கனை நெஞ்சில் சுமந்து ஹாஜரா அன்னை செய்த அமல்களை செய்த பின்னர் ஹஜ்ஜினை முழுமையாக்கும் ஆஜிகள் ஆகின்றார்கள். அத்தனை வலிமையைத்தான் ஹாஜரா அன்னை அவரின் செயலிலே அல்லாஹ் வைத்து சிறப்புற செய்துவிட்டான். தன்னையே நினைத்திடாது மற்றவர் நலனுக்காக செய்திடும் செயலை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏட்டினில் நன்மையாய் ஆகும் உண்மை. இன்றைய எங்கள் பெண்கள் பலரது வாழ்வு கூட எண்ணியே பார்த்தால் அதுவும் தியாகத்தைத்தானே கூறும். இன்றைய எங்கள் பெண்கள் பலரது வாழ்வும் கூட எண்ணியே பார்த்தால் அதுவும் தியாகத்தைத்தானே கூறும். தனக்கென வாழ்ந்திடாது தன் குடும்பத்தை நெஞ்சில் சுமந்து அவர்படும் பாட்டை பார்த்தால் கல்லதும் உருகி போகும். அன்னையாய் வாழும் அவளோ அடுக்கலை கைதியாகி தன்னையே மெழுகாயாக்கி தியாகியாய் உருகி போனாள். மனைவியாய் வாழத் தொடங்கும் சில பெண்களோ வீட்டில் அடிமை என்று தான் ஆகி போனார் பலர். ஏன் இதை மறந்து போனார்? பெண்களே, பெண்ணை கொடுமை செய்கின்ற இழிவாம் நிலைமை கண்டிட முடியும் நாளும் காண்கின்ற பலரின் வாழ்வில். கணவனும் மனையும் தான் கண் இமை போலே வாழும் ஒற்றுமை வாழ்வை குடைக்க கோடரி காம்பும் உண்டு. இளம் தம்பதிகள் பலரும் காதியார் கோட்டை மிதித்து நிற்கின்ற அவலம் நாளும் நெஞ்சினில் பாரமாக்கும். ஹாஜரா அன்னை அவரோ சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் ஓடினார். எங்கள் பெண்கள் காதி கோட்டுக்கும் வீட்டுக்கும் தான் ஓடியே எங்கள் தலைகள் குனியத்தான் வைக்கிறார்கள். சிறு சிறு பிரச்சினைகள் அதை ஊதியே பெரிதாயாக்கும் உறுப்பினர் இருப்பதாலே வாழ்கின்ற வயதில் பலரும் பாவம் வேறு வேறு என்றானார். பிரச்சினை யாருக்கென்று ஆய்ந்து நாம் பார்த்தோம் என்றால் சுரந்திடும் அன்பால் இணைந்த தம்பதிக்கிடையில் இல்லை. இருக்கின்ற பிரச்சினைக்கே காரணம் சில பெற்றோர் தானே என்பதை எண்ணி பார்த்தால் எத்தனை கொடுமை அம்மா. சுயநல எண்ணத்துக்காய் மகனது வாழ்வை அளிக்கும் கயமையே மிக்க தாய்மார் கண்ணியம் காக்க வேண்டும். மற்றொரு பெண்ணின் வாழ்வை மாயத்தால் அழித்து வைத்தல் பெற்றவர் செய்யும் செயலா? பேரிதை மன்னிப்பானா? காதியின் கோட்டின் படியை வீட்டதன் படியாய் எண்ணி மிதிக்கின்ற கொடுமை மாற்ற
புறப்பட்டு எழுவோம் நாங்கள். காதியின் கோட்டுப்படியை வீட்டதன் படியாய் எண்ணி மிதிக்கின்ற கொடுமை மாற்ற புறப்பட்டு எழுவோம் நாங்கள். கற்களை வீசி செய்தான் விரட்டிய அன்னை போலே உற்றவோர் கற்களை வீசி செய்தான் விரட்டிய அன்னை போலே உற்றவோர் கல்வி பெறவே அறியாமை விரட்டி அடிப்போம். மகப்பேற்று வைத்தியராய் எம் பெண்களை உருவாக்கி நம் சமுதாயம் நிமிர வழி செய்வோம். மகப்பேற்று வைத்தியராய் எம் பெண்களை உருவாக்கி நம் சமுதாயம் நிமிரச் செய்வோம். நீரூற்றில் தாகம் தீர்த்த அன்னையை நினைவில் வைத்து அயலார் பசியினை போக்கி நிற்போம். அஜென்றால் தியாகம் என்ற அடிப்படை மறந்திடாது காஜத்து நாங்கள் வைப்போம். பெண்ணெனில் பொறாமை குணத்தால் கோல் சொல்லியே சண்டை மூட்டி வைப்பதில் கெட்டிக்காரி என்று என்கின்ற பெயரை மாற்றி சரித்திரம் நாங்கள் படைப்போம். பெண்ணென்றால் பொறாமை குணத்தால் கோல் சொல்லியே சண்டை மூட்டி வைப்பதில் கெட்டிக்காரி என்கின்ற பெயரை மாற்றி சரித்திரம் நாங்கள் படைப்போம். ஒற்றுமை என்றும் கயிற்றை பற்றியே பிடித்து எங்கள் மாதரின் புகழ் ஓங்க என்று நாம் உறுதி பூணுவோம். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றியை பிடித்து நாங்கள் மாதரின் புகழும் ஓங்க என்றும் நாம் உறுதி கொள்வோம். எங்களின் பெண்கள் வாழ்வு என்றுமே சிறந்து நிற்க எங்களின் பேனானாவால் இதயங்கள் திறந்து வைப்போம். எங்களின் பெண்கள் வாழ்வு என்றுமே நிமிர்ந்து நிற்க எங்களின் பேனானாவால் இதயங்கள் திறந்து வைப்போம். ஈத் முபாரக். ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி சமுதாயத்தின் பற்றுதல்களை எடுத்துரைத்து சற்றுமே சளைத்தவர் அல்ல நம் பெண்கள் என பறைசாற்றும் வண்ணம் கவி சொன்னார் நூருல் ஐன் நஜ்முல் ஹுசேன். அவருக்கு எம் நன்றி. ஏக போகங்களை தியாகம் செய்யாது அடிமைத்தனத்தின் ஆசனங்களில் அமர்ந்து சமூகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஃபத்வாக்கள் சுமந்து திரியும் எங்கள் உம்மத்துகளின் மூளைகள் விழிக்க இறுதி பயணத்திற்காய் மக்காச்சாலைகளில் சஞ்சாரிக்கும் அஜாதிகளே, உறுதியான கல்புடன் கேட்கும் நீங்கள் கேட்கும் துவாவின் ஓசை அதிர்வாய் கேட்கட்டும். உறுதியான கல்புடன் நீங்கள் கேட்கும் துவாவின் ஓசை அதிர்வாய் கேட்கட்டும். காபத்துல்லா மைதானத்தின் களங்கமில்லா கல்புகளே, ஈமானிய புத்திரர்கள் சாமானிய புத்திரர்களாய் மாறிப்போன சரித்திரத்தை மாற்றி எழுதும் எழுதுகோள்களாய் உங்கள் துவாக்கள் மாறட்டும். இறுதி பயணத்தின் மைதானத்தில் குர்பானிய குருதியால் பாதங்கள் நினைத்த பரிசுத்தவான்களே, இறுதி பயணத்தின் மைதானத்தில் குர்பானிய குருதியால் பாதங்கள் நினைத்த பரிசுத்தவான்களே, இனியும் ஒரு மானுடனேனும் இந்த புவிதண்ணில் அநியாயமாய் குருதி சிந்தாதிருக்க வேண்டுமெனும் உறுதியான நீயத்துடன் நீங்கள் கேட்கும் துவாவின் ஈரம் இந்த பூமி எங்கும் பரவட்டும். இளநெஞ்சன் முர்சிதீன் இனி வருவார். உலகமெங்கும் காணாமல் போயிருக்கும் மனித உரிமையை மீட்டெடுக்க வாட்டும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அதுதன்னை வாரி அணைத்து ஓடும் கவிப்பிரவாகம் இவர். வளம்புரி கவிதா வட்டத்தின் செயலாளர். காவாவை கண்டு சுகப்பட்ட அனுபவத்தை மனதில் அகப்பட்ட உணர்ச்சி வார்த்தைகளால் இனி தருவார். சிரிக்கும் மண் பூரிக்கும் துல்ஹஜ் பிறையின் குளிர்ச்சியில் காபா கண் பிரகாசிக்கும். வின் சிரிக்கும் மண் பூரிக்கும் துல்ஹஜ் பிறையின் குளிர்ச்சியில் காபா கண் பிரகாசிக்கும். நிறம் மாறாத பூக்களாய் கருப்பென்றும் வெள்ளை என்றும் கலர் கலராய் இருந்தபோதும் நிறம் மாறாத பூக்களாய் கருப்பென்றும் வெள்ளை என்றும் கலர் கலராய் இருந்தபோதும் பகையின் கோஷங்களை சுமந்தவர்கள் சகோதரத்துவத்தின் சாட்சிகளாய் நெற்றித் தழும்புகள் வெற்றி பிழம்புகளாய் நெற்றித் தழும்புகள் வெற்றி பிழம்புகளாய் பற்றி பிடிக்கப்பட்ட ஒற்றுமை கயிற்றினால் சுற்றி வளைக்கப்பட்டவர்களாய். ஆமாம், ஹஜ் என்றால் ஒற்றுமை. ஹஜ் என்றால் ஒற்றுமை. ஒற்றுமைக்கு மறுபெயரும் ஹஜ். அந்த மக்காவும் மதினாவும் மார்தட்டி நிற்கும். அந்த மக்காவும் மதினாவும் மார்தட்டி நிற்கும். மூத்தவர் இப்ராஹிமுக்கும் ஹாத்தமுன் நபி முகமதுக்கும் சுப சோபனம் சொல்லும் ஒற்றுமைப்பட்ட ஒரு உம்மத் காலாகாலமாய் கம்பீரமாய் வந்து நின்று ஹஜ்ஜுக்கு உயிர் கொடுக்கும் காட்சிகளை அத்தாட்சிகளாக்கி அந்த நாட்களுக்கு சாட்சி சொல்லும் ஒற்றுமைப்பட்ட ஒரு உம்மத் காலாகாலமாய் கம்பீரமாய் வந்து நின்று ஹஜ்ஜுக்கு உயிர் கொடுக்கும் காட்சிகளை அத்தாட்சிகளாக்கி அந்த நாட்களுக்கு சாட்சி சொல்லும் விட்டுக் கொடுப்பதிலும் தட்டிக் கொடுப்பதிலும்
முசாஃபகா என்று சொல்லி கட்டி அணைப்பதிலும் முட்டி மோதிக்கொண்டு கௌபாவை முத்தமிடுவதிலும் விட்டு கொடுப்பதிலும் தட்டி கொடுப்பதிலும் முசாஃபகா என்று சொல்லி கட்டி அணைப்பதிலும் முட்டி மோதிக்கொண்டு கௌபாவை முத்தமிடுவதிலும் ஒற்றுமை கண்ட ஒரு சமுதாயம் அந்த எல்லைகளை தாண்டி வந்த பின்னர் எப்படி கடத்தப்பட்டது எங்கள் ஒற்றுமை குழந்தை என்று திக்கு திணறிக் கொண்டிருக்கின்றது. எப்படி கடத்தப்பட்டது எங்கள் ஒற்றுமை குழந்தை என்று ஒரு சமுதாயம் திக்கு திணறிக் கொண்டிருக்கின்றது. திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாதது போல் பேசி பேசியே கிழடாகி போன பரம்பரை பெருமைகள் பேசி பேசியே கிழடாகி போன பரம்பரை பெருமைகள் புரிந்துணர்வுகளை இழந்த புதிய தம்பதிகளின் காகித கல்யாணங்கள் நெஞ்சங்களின் ஆழத்திலிருந்து நேர்மையாய் பரிமாறப்படாத கருத்துக்களால் காதி நீதிமன்றங்களில் காத்து கிடக்கும் விவாகரத்துக்கள் தௌவாக்களின் தாற்பயம் தெரியாது அடகு வைக்கப்பட்ட கொள்கைகள் தெரு சண்டைகளாய் அடகு வைக்கப்பட்ட கொள்கைகள் வசீகரங்கள் இல்லாத விமர்சனங்கள் புரிந்துணர்வுகள் இல்லாத கலந்துரையாடல்கள் அன்பு மொழி மறந்த விதண்டாவாதங்கள் எல்லாமே கண்முன்னால் கேளிகளாய் கேள்விகளாய் தீர்வுகளை தொலைத்த பிரச்சனைகளாய் அன்பு மொழி மறந்த விதண்டாவாதங்கள் எல்லாமே கண் முன்னால் கேளிகளாய் கேள்விகளாய் தீர்வுகளை தொலைத்த பிரச்சனைகளாய் ஹஜ்ஜில் மட்டுமா ஒற்றுமை ஹஜ்ஜில் மட்டுமா ஒற்றுமை கௌபா கண் கண்ணீர் வடித்தது வேண்டாம் சகோதர மதத்தவர்களை புண்படுத்தும் வார்த்தைகள் வேண்டாம் வேண்டாம் சகோதர மதத்தவர்களை புண்படுத்தும் வார்த்தைகள் வேண்டாம் சகோதர உறவுகளை துண்டிக்கும் தற்பெருமை வேண்டாம் சின்ன சின்ன சண்டைகளுக்காய் விவாகரத்துக்கள் வேண்டாம் சமூக எழுச்சிக்கு போராடும் உள்ளங்களை சாகடிக்க வேண்டாம் வேண்டாம் சகோதர மதத்தவர்களை புண்படுத்தும் வார்த்தைகள் வேண்டாம் சகோதர உறவுகளை துண்டிக்கும் தற்பெருமை வேண்டாம் சின்ன சின்ன சண்டைகளுக்காய் விவாகரத்துக்கள் வேண்டாம் சமூக எழுச்சிக்கு போராடும் உள்ளங்களை சாகடிக்க வேண்டாம் ஒரு சமூகத்தின் ஒற்றுமைக்காய் தியாகங்கள் செய்ய மறக்கவும் வேண்டாம் ஒரு சமூகத்தின் ஒற்றுமைக்காய் தியாகங்கள் செய்ய மறக்கவும் வேண்டாம் விண்ணும் மண்ணும் சேர்ந்து முழங்கட்டும் விண்ணும் மண்ணும் சேர்ந்து முழங்கட்டும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் மண்டியிட்டு கண்ட காபாவை கண்ட இவர் கண்கள் வரம் பெற்ற கண்கள் அதனால் இவர் விழிக்குள் மனதிற்குள் மனிதநேயம் ஒழிக்கும் உணர்வை கண்டோம் அதனால் இவர் விழிக்குள் இவர் மனதிற்குள் மனிதநேயம் ஒழிக்கும் உணர்வை கண்டோம் நான்கு கவிகள் பாங்குடன் ஹஜ்ஜின் மகிமிதன்னையும் தியாகத்தின் உயர்வையும் சமூகத்தின் பிரச்சனைகளுடன் உரசி உரசி அலசி அலசி சொற்களின் கோர்வையில் சொல்லிச் சென்றனர் அந்த சொற்கள் உங்கள் செவி வழியை இறங்கி உங்கள் இதயத்தில் ஆசனமிட்டு அமர்ந்திருக்கும் என்னும் விசுவாசத்துடன் அந்த சொற்கள் உங்கள் செவிகள் வழியே இறங்கி உங்கள் இதயத்தில் ஆசனமிட்டு அமர்ந்திருக்கும் என்னும் விசுவாசத்துடன் இவ்வரங்கினை நிறைவு செய்யும் என் கவியின் இறுதி வரிகளை சமர்ப்பிக்கிறேன் ஹஜ்ஜாஜிகளே பாவங்கள் தம்மை கழுவி முடித்த சுத்தமான சோதரர்களே ஹஜ்ஜாஜிகளே பாவங்கள் தம்மை கழுவி முடித்த சுத்தமான சோதரர்களே தியாகத்தின் மகிமைதென்னை குருதியில் கலந்து வரும் ஈமானிய புத்திரர்களே மானுட நேசத்தை சுவாசமாய் கொண்ட மனிதகுல மாணிக்கம் ஜனனித்த மண்ணில் உலாவந்த மூமின்களே மானுட நேசத்தை சுவாசமாய் கொண்ட மனிதகுல மாணிக்கம் ஜனனித்த மண்ணில் உலாவந்த மூமின்களே இனி உங்கள் சுவாசமும் மானுட நேசமே எனும் நீயத்துடன் புறப்பட்டு வாருங்கள் இனி உங்கள் சுவாசமும் மானுட நேசமே எனும் நீயத்துடன் புறப்பட்டே வாருங்கள் ஈத் முபாரக் நேர்கள் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது ஈத் பெருநாள் கவியரங்கு